ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா முக்தி ஜீவன் முக்தி இரண்டு பொருளையும் யார் கொடுக்கின்றார்? இது அவருடைய பிராப்தி. அவரை தவிர யாரும் கொடுக்க முடியாது. பக்தர்களுக்காகட்டும் யாருக்காகட்டும் கேள்வி கேட்கிறார், எந்த பிராப்தியை பகவானை தவிர வேறு யாரும் செய்விக்க முடியாது? பதில், நமக்கு அமைதி அல்லது சுகம் வேண்டும் என்று மனிதர்கள் விரும்புகின்றனர். அமைதி எங்கே இருக்கும்? முக்தி தாமத்தில் இருக்கும். சுகம் எங்கே இருக்கும்? ஜீவன் முக்தி தாமத்தில் இருக்கும். ஜீவன் முக்தி தாமம் என்பது இதே பூமி சொர்க்கமாக இருக்கும்போது அந்த இடத்தில் சுகம் இருக்கும். இன்று கலியுகமாக இருக்கிறது, ஒரே நரகம் போன்று இருக்கிறது, விகார வாழ்க்கை. ஆகவே இங்கே துக்கம்தான் நிறைய இருக்கிறது. ஆக முக்தி மற்றும் ஜீவன் முக்தி இந்த இரண்டு பிராப்திகளையும் பகவானை தவிர வேறு யாரும் செய்விக்க முடியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இவ்வாறு அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் மீது கருணை வர வேண்டும். பாவம் வழி தேடிக்கொண்டிருக்கின்றனர், அலைந்து இருக்கிறார்கள், அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அல்லவா? ஆகவே நன்கு சிந்தனை செய்து அதை எப்படி எடுக்க முடியும் என்று சொல்லுங்கள். மேலும் மோட்சம் அடைந்துவிட வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். துக்கம் அதிகமாக இருப்பதால் வேறு யாரும் வழி சொல்ல முடியாது. படைப்பின் ரகசியம் அவருக்கு தான் தெரியும். யார் வருகிறார்களோ, பரந்தாமத்திலிருந்து யார் கீழே இறங்கி வருகிறார்களோ, அவர் இங்கேயே மறுபிறவி எடுத்தே ஆக வேண்டும். கடைசி வரை மறுபிறவி எடுத்துக்கொண்டே வர வேண்டும். எதுவரை உலகம் விநாசம் ஆகவில்லையோ அல்லது உலகம் என்ற மரம் இற்றுப்போகவில்லையோ அதுவரை அனைவரும் இருக்க வேண்டும். மனிதர்கள் நினைக்கிறார்கள், சிலரை சொல்கிறார்கள், ஜோதி ஜோதியுடன் கலந்து விட்டார். அதாவது இவருடைய ஆத்மா பரஞ்சோதி ஆகிய பரமாத்மாவுடன் கலந்து விட்டது என்று, அல்லது வைகுண்டவாசி ஆகிவிட்டார், சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று சொல்கிறார்கள். இதுவரை யாரும் சொர்க்கத்திற்கு செல்லவில்லை. சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்றே தெரியாது, அமைதி எங்கே இருக்கிறது என்றே தெரியாது. இதெல்லாம் ராஜயோகத்தில் தந்தை வந்து நமக்கு விளக்கமாக புரிய வைத்தார். இப்பொழுது எவ்வளவு துக்கம் இருக்கிறது பார்க்கிறீர்கள். எல்லோரும் கூவி கூவி அழைக்கிறார்கள். அந்த மாதிரி துக்கத்திலிருந்து விடுவித்து சுகதாமத்திற்கு அழைத்து செல்பவர் அல்லது ஜீவன் முக்தி உருவாக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் தான். அவர் எதுவரை பூமிக்கு வரவில்லையோ அதுவரை யாருக்கும் முக்தி ஜீவன் முக்தி பிராப்தியாக கிடைக்காது, பலனாக கிடைக்காது. இந்த இரண்டு சொத்துக்கள் என்றே சொல்லலாம். இந்த இரண்டு சொத்துக்களும் ஒரே ஒரு தந்தையிடம் இருக்கின்றன. எதுவரை பகவான் பக்தர்களிடத்தில் வரவில்லையோ பிறகு அந்த பொருளை அடைய முடியாது. சாந்தி தாமம் அதாவது நிர்வாண தாமம், அங்கு உடல் என்ற ஆடையே கிடையாது, ஆத்மா மட்டும்தான் இருக்கும். அங்கு அனைத்து ஆத்மாக்களும் அமைதியாக இருக்கின்றன. பிறகு ஆத்மாவிற்கு கர்மேந்திரியங்கள் கிடைக்கின்ற போது பேசுகிறது. ஆக அங்கு சுகம் அமைதி இரண்டும் இருக்கும். இதை தெளிவாக புரிய வைக்கின்றார். நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஒரு விஷயம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். வேறொரு இடம் செல்வதற்காகத்தான் இந்த சாதனை செய்கின்றோம். அதாவது திரும்பி பரந்தாமம் செல்வதற்காக பக்தர்கள் சாதனை செய்கின்றனர். மோட்சம் யாரும் அடைய முடியாது, ஏனெனில் இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். சன்னியாசிகள் தங்களது சன்னியாசி தர்மத்திற்கும் வந்தே ஆக வேண்டும். அவரவர் அவரவருடைய தர்மத்திற்கு மேலே இருந்து கீழே இறங்கி வந்து அந்த தர்மத்தை அவர்கள் ஸ்தாபனை செய்விப்பார். ஆனால் பரம்பிதா பரமாத்மா ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை படைக்கின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா படைப்பவர் யார், அவருடைய படைப்பு என்ன, இதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக கூறுகின்றார். சற்று பார்ப்போம்.
இப்போது குழந்தைகள் மற்றவர்களுக்கும் புரிய வைக்கும் முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். புத்தியற்றவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது? புத்தியற்றவர்கள் என்று ஏன் கூறப்படுகின்றனர்? ஏனெனில் மனிதர்களுக்கு புத்தி கிடையாது. மனித சிருஷ்டியை படைப்பவர் பரமாத்மா என்று கூறுகின்றனர். ஆக அவர் படைப்பவர் ஆகிவிடுகிறார். ஆனால் நம்மை படைப்பவர் யார் என்பது படைப்புகளுக்கு தெரியவில்லை. அமைதி, அதாவது சுகத்திற்காக பக்தி போன்றவைகளை செய்கின்றனர். பகவானை அடையாத போது நாம் எல்லாமே இப்படித்தான் செய்தோம். கிருஷ்ணரின் பஜனை செய்தோம், அவரை நினைவு செய்தோம், அவரை கொண்டாடுவதற்கான வழிபாடு முதலானவைகளை செய்தோம். ஆனால் அவரிடத்தில் என்ன கேட்டோம் என்பது எதுவும் தெரியாது. நம்மை படைப்பவர் யார் எதுவும் தெரியாது. எதுவரை தந்தை கிடைக்கவில்லையோ அதுவரை நாம் பல வகையான சாதனை பக்தி போன்றவைகளை செய்து வந்தோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது அறிந்துள்ளீர்கள். அந்த பக்தி செய்து செய்து என்ன பலன் கிடைத்தது? எதுவும் கிடையாது. உலகம் தமோ பிரதானமாக ஆகியே தீர வேண்டும். பிறகு இவ்வளவு சாதனை முயற்சி செய்கிறோமே, அதனால் ஏதாவது கிடைக்கிறதா இல்லையா என்ற சிந்தனை கூட செய்வது கிடையாது. எதுவும் கிடைப்பதில்லை என்பதை இப்போது புரிந்து கொண்டீர்கள். நமக்கு என்ன வேண்டும் என்பதும் யாருடைய புத்தியிலும் கிடையாது. நிர்வாண தாமம் செல்வதற்காக நாம் சாதனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சன்னியாசிகள் கூறுவர். ஆனால் யாருக்கு வழி தெரியுமோ, அங்கிருந்து வருகின்றார்களோ அவர்கள் தானே வழி கூற முடியும். வேறு யாரும் கூற முடியாது. யார் வருகிறார்களோ அவர்கள் மறுபிறவி எடுத்தே ஆக வேண்டும். கடைசி வரை மறுபிறவி எடுத்து வர வேண்டும். எதுவரை உலகம் விநாசமாகவில்லையோ அதுவரை உலகம் என்ற மரம் இற்றுப்போகவில்லையா? இற்றுப்போகவில்லையோ அதுவரை அனைவரும் இருக்க வேண்டும். மனிதர்கள் சிலரை ஜோதியோடு ஜோதியாக கலந்து விட்டார், வைகுண்டவாசி ஆகிவிட்டார், அல்லது சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். உண்மையில் இப்போது யாரும் சொர்க்கத்திற்கு செல்லவில்லை. சொர்க்கம் எங்கு இருக்கிறது? நிர்வாணதாமம் எங்கு இருக்கிறது? அங்கு என்ன இருக்கும்? அங்கு சென்று பிறகு எப்போது வருவோம்? எந்த விஷயத்தையும் அறியவில்லை. நீங்களும் வரிசை கிரமமாகத்தான் அறிந்து கொள்கிறீர்கள். துக்கத்திலிருந்து விடுவித்து சுகதாமத்திற்கு அழைத்து செல்பவர் அல்லது ஜீவன் முக்தி உருவாக்கக்கூடியவர் ஒருவரே. அவர் எதுவரை வரவில்லையோ, படைப்பவர் வரவில்லையோ, அப்பொழுது அதுவரை அவர் படைக்கும் சொர்க்கத்தை கூட, அது சொர்க்கம் என்பது படைப்பு, அவருடைய படைப்பு, அதை கூட அறிந்து கொள்ள முடியாது. அதன் பொருளை கூட புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே படைப்பவர் சிவத்தந்தை, அவருடைய படைப்புகள் நாம் சொர்க்கம், இந்த கலியுகம் துக்கதாமம் என்று புரிய வைக்கப்படுகிறது. புது உலகம் சுகதாமம், அங்கு துக்கம் இருக்காது. மேலும் சாந்தி தாமம், அதாவது நிர்வாண தாமம், அங்கு அனைத்து ஆத்மாக்களும் அமைதியாக இருக்கின்றன. பிறகு ஆத்மாவிற்கு கர்மேந்திரியங்கள் கிடைக்கும் போது பேசுகிறது. ஆக அங்கு சுகம் அமைதி இரண்டுமே இருக்கும். மேலும் சாதனை எவ்வளவுதான் புரிந்தாலும், முயற்சி செய்தாலும், ஒரே ஒரு விஷயம், வேறு ஒரு இடம் செல்வதற்காக, அதாவது திரும்பி பரந்தாமம் செல்வதற்காக பக்தர்கள் சாதனை செய்கின்றனர். மோட்சம் யாரும் அடையாத முடியாது. மோட்சம் என்றால் என்ன? இனி பிறவாதிருப்பது. அது யாருக்குமே கிடையாது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். இப்படி தந்தை தன்னுடைய அறிமுகத்தையும் கொடுக்கின்றார். அவர் படைப்பவர் அல்லவா? இந்த நாடகத்தின் முதல் இடைக்கடை அனைத்து ரகசியங்களையும் புரிந்திருப்பவர். நமக்கு தெரியாது. ஆகவே அவர் படைக்கின்ற, அவர்தான் சொர்க்கத்தை கூட படைக்க முடியும். இந்த பழைய உலகம், இதே பாரத பூமி தான் 5000 வருஷத்துக்கு முன் சொர்க்கமாக இருந்தது. கிருஷ்ணருடைய ஆட்சி இருந்தது. இப்பொழுது பல பிறவிகள் எடுத்து எடுத்து எடுத்து
தமோ நிலையில் நரகம் போல் ஆகிவிட்டது. அதனை மீண்டும் புதிய பாரதமாக சொர்க்கமாக மாற்றுவதற்காக தந்தை வருகின்றார். ஓம் சாந்தி. அவ்வக்த மாதத்தில் வீட்டுப்பாடம் என்னவென்று பார்ப்போம். எவ்வாறு ஆடைகளை தைப்பதற்கு எப்படி நூல் உதவுகிறதோ அதே போன்று எதிர்கால சம்பந்தங்களை இணைப்பதற்கான சாதனம் இந்த ஆன்மீக அன்பு என்னும் நூலாகும். இணைப்பதற்கான நேரம் மற்றும் இடம் இதுவாகும். ஆனால் இந்த ஈஸ்வரிய அன்பு அல்லது ஆன்மீக அன்பை இணைக்க வேண்டுமானால் பல தேகதாரிகளிடத்தில் உள்ள சுயநல அன்பு முடிவுக்கு வந்துவிட வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 20/3/2023 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, சத்திய தந்தையிடத்தில் உண்மையாக இருக்கும்போது ஒவ்வொரு அடியும் பல மடங்கு வருமானம் சேமிப்பு ஆகிக் கொண்டே இருக்கும். கேள்வி, எந்த பிராப்தியை பகவானை தவிர வேறு யாரும் செய்விக்க முடியாது? பதில், நமக்கு அமைதி அல்லது சுகம் வேண்டும் என்று மனிதர்கள் விரும்புகின்றனர். அமைதி முக்தி தாமத்தில் கிடைக்கும், சுகம் ஜீவன் முக்தி தாமத்தில் கிடைக்கும். ஆக முக்தி மற்றும் ஜீவன் முக்தி இந்த இரண்டு பிராப்திகளையும் பகவானை தவிர வேறு யாரும் செய்விக்க முடியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இவ்வாறு அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் மீது கருணை வர வேண்டும். பாவம் வழி தேடிக்கொண்டிருக்கின்றனர், அலைந்து கொண்டிருக்கின்றனர், அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். மேலும் தந்தை என்ன கூறுகின்றார் என்றால், இந்த கலியுகம் துக்கதாமம் என்று புரிய வைக்கப்பட்டிருக்கிறது, புது உலகம் சுகதாமம். அங்கு துக்கம் இருக்காது, தூய்மை, சுகம், அமைதி அனைத்தும் இருக்கிறது. மற்றொன்று முக்தி தாமம், அங்கு யாரும் சதா இருக்கவே முடியாது. மறுபிறவி எடுத்து நடிப்பு அவசியம், நடிக்க வேண்டும். சன்னியாசிகளுக்கு கூட புரிய வைக்க வேண்டும், உங்களுடையது ஹட்டயோகம், இது ராஜயோகம். இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலர் போன்று இருக்க வேண்டும், இது இல்லற மார்க்கமாகும். உங்களது மார்க்கம் தனிப்பட்டது, துறவர மார்க்கமாகும். இது ஜீவன் முக்தி அடைவதற்கான இல்லற மார்க்கமாகும் என்று புரிய வையுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். மேலும் தந்தை என்னவென்று கூறுகின்றார் என்றால், பழைய உலகை புதியதாக ஆக்குவது ஒரு தந்தையின் காரியமாகும். தந்தை பரந்தாமத்திலிருந்தாகவே வரவேண்டியிருக்கிறது. அவர் தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்குபவர், நரகத்தை சொர்க்கமாக ஆக்குபவர். சொர்க்கத்தில் தேவி தேவதைகள் இருக்கின்றனர், மற்ற அனைவரும் நிர்வாண தாமத்தில் இருப்பர். அனைவருக்கும் சுகம் சாந்தி கொடுக்கக்கூடியவர் அந்த ஒருவரே ஆவார். ஒரு தர்மத்தை சாவனை செய்து மற்ற அனைத்து தர்மங்களையும் அழிப்பதற்காக வருகிறார். மற்ற அனைவரும் சென்று பரந்தாமத்தில் வசிப்பார்கள். இது கடைசி நேரமாகும். அனைத்து கணக்குழக்குகளை முடித்து கொண்டு திரும்பி வீட்டிற்கு செல்வார்கள். வரதானம் ஆன்மீக தன்மையில் இருந்து கொண்டு சுயமரியாதை என்ற இருக்கையில் அமரக்கூடிய சதா சுகமானவர், அனைத்து பிராப்திகளில் சுரூபமானவராகுக ஸ்லோகன். தனது சுபபாவனையோடு ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய மற்றும் மன்னிக்கக்கூடியவர்தான் நன்மை செய்யக்கூடியவராவார். ஓம் சாந்தி.